அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சப்ஜெக்ட்டில் போகிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு சில கேள்விகள் கேட்குறேன் இப்போ உங்களுக்கு ஒரு வயிறு வலின்னு வச்சுக்கோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு எம்டி டாக்டர்கிட்ட போகலாம் இல்லை பிரச்சனை கொஞ்சம் தீவிரமாக இருந்ததுன்னா என்ன பண்ணுவீங்க ஒரு கேஸ்ட்ரோ அதாவது ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டை போகலாம் இல்லை ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி கிளினிக்லேயோ இல்லை ஒரு ஹாஸ்பிட்டலுக்கோ போகலாம் ஆனால் யாராவது டென்டிஸ்ட்டுக்கிட்ட போவீங்களா சொல்லுங்கள் எதுக்காக இந்த கேள்வி உங்கள்கிட்ட கேட்குறேன்னா எப்படி உங்களுக்கு ஹெல்த்தில் ஒரு ப்ராப்ளம்னு வரும்போது சரியான மருத்துவர்கிட்ட நீங்கள் போகிறீங்களோ அதே மாதிரி மருத்துவ காப்பீடு எடுக்கும்போதும் நீங்கள் சரியான நபர்கிட்ட தான் போகிறீங்களா சரியான ஒரு பாலிசியை தான் உங்களுக்கு தேர்ந்தெடுக்கிறீங்களா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறக்காக தான் இந்த வீடியோ முழுசாக பாருங்கள் நிச்சயமாக அது ரொம்ப முக்கியமான தகவல் இந்த வீடியோ போடுறதுக்கான காரணம் நேற்று நடந்த ஒரு சம்பவங்க என்னோட நீண்ட கால கஸ்டமர் ரவி என்கிட்ட கார் இன்சூரன்ஸ் மட்டும் பண்ணிக்கிட்டு இருந்தார் ஹெல்த் இன்சூரன்ஸ் இல்லைப்பா பேங்க்லேயே போட்டுடுறாங்க அதனால் நான் அங்கேயே ரெனியூ பண்ணிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் நேற்று ரவிக்கு வந்து கொரோனா வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கார் அவரோட க்ளைம் ரிஜெக்ட் ஆயிடுச்சு என்னன்னு பார்த்தீங்கன்னா அவரோட பாலிசி இன்னும் ரெனியூவாகலை அப்படிங்கிறது தான் அவங்க பேங்க்லருந்து அவங்களுக்கு கொடுத்த தகவல் சிந்த் ஆரோக்கிய அப்படிங்கிற ஒரு பாலிசி சிண்டிகேட் பண்ணிவிடுவாங்க இந்த தடவை கேட்டா அந்த பாலிசி க்ளோஸ் பண்ணிட்டாங்க காரணம் என்ன இப்போ சிண்டிகேட் பேங்க் பாத்தீங்கன்னா இன்னொரு பேங்கோட ஆகிடுச்சு ஆயிடுச்சு ரெண்டு மூணு பேங்க் இப்போ பேங்க் மேர்ஜர்லாம் ஆயிட்டு இருக்கு இல்லையா அந்த மாதிரி ஒரு பேங்க் மூலமா ஒரு பாலிசி எடுத்தனால இப்ப ரவிக்கு கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி எழுவதாயிரம் ரூபாய் அவர் கையில இருந்து கொடுக்க வேண்டியதா இருச்சு இதுக்கு காரணம் யாரு நீங்கள் எடுக்க வேண்டிய சேனல் சரியான சேனலாக அப்படிங்கிறத நீங்கள் யோசித்து எடுக்காத தான் இதோட விளைவுக்கு காரணம் இப்போ பேங்க்குக்கு என்ன வேலை சொல்லுங்கள் அவங்களுக்கு லோன் கொடுக்கறது டெபாசிட் தான் அது வேலை அதை விட்டுட்டு இன்றைக்கி எல்லா பேங்க்கும் இன்சூரன்ஸ் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ பேங்க் இன்சூரன்ஸ் விற்கக்கூடாதுன்றது இங்கே சொல்ல வர்றதில்ல ஆனால் கஸ்டமருக்கு உண்மையிலே அது பெனிஃபிட்டாக இருக்கான்றதான் பார்க்கணும் இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு லாக்கர் கேட்டால் இன்சூரன்ஸ் போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை வேற ஏதாவது ஃபெசிலிட்டி பேங்க்ல கேட்டால் இன்சூரன்ஸ் போடுங்கன்னு சொல்றாங்க கஸ்டமருக்கு உண்மையிலேயே அது பயனுள்ளதா இருக்கா இல்லையா அப்படிங்கறதெல்லாம் அதை பத்தி அவங்களுக்கும் அந்த நாலேஜ் இல்லை அதுதான் உண்மை இப்போ இன்னொரு கஸ்டமர் கூட பார்த்தீங்கன்னா கனரா பேங்க் மூலமாக எடுத்திருந்தாரு கனரா பேங்க் என்ன பண்ணாங்க போன வருஷம் வரையும் அப்பல்லோ இன்சூரன்ஸ் வந்துக்கிட்டு இருந்தாங்க இன்னைக்கு டாடா ஏஜி இன்சூரன்ஸ் விற்கிறாங்க இப்போ பாலிசி ஹோல்டர்ஸ்க்கு இதனால என்ன பாதிப்புன்னு யோசிச்சு பார்க்கணும் நீங்கள் ஒவ்வொரு வருஷமும் பாலிசி மாறுது சரியான ரிமைண்டர்ஸ் இல்லை அவங்களுக்கு உண்மையிலே கண்டினியூட்டி பெனிஃபிட் கிடைக்கிதா இல்லையா நீண்ட காலத்தில் இது எப்படி இருக்கும் இப்போ போன வீடியோவில் கண்டினியூட்டி பெனிஃபிட்டை பற்றி பேசியிருப்பேன் இப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு தடையும் பாலிசியெல்லாம் மாற்றுறதுனால கஸ்டமர்ஸ்க்கு அந்த கண்டினியூட்டி பெனிஃபிட் போகிறதுக்கான ஒரு அபாயமும் இருக்குது இப்போ நாளைக்கு அவங்களுக்கு ஏதோ ஒரு ஹெல்த் ப்ராப்ளம் வருது கொஞ்சம் பெருசாகவே தொகை வருது என்ன பண்ணுவாங்க இதெல்லாம் யோசித்து பார்க்கும்போது ரெகுலேட்டர் இதெல்லாம் வந்து ஒரு நெறிமுறைப்படுத்தணுங்கிறது எங்களோட வியூவாக இருக்குது நீங்கள் பெட்டர் ஒரு ப்ரொஃபஷ்னலான அட்வைஸ் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது எனக்கு தெரிஞ்ச இன்னொரு கஸ்டமர் குமரன்னு சொல்லி அவர் இதே மாதிரி தான் அலகாபாத் பேங்க்கில் ஐஓபியில் ஒரு இன்சூரன்ஸ் எடுத்தார் அவங்க ஏதோ யூனிவர்சல் சம்போன்னு சொல்லி ஒன்று போட்டாங்க எடுக்கிறது தப்பில்லை மறுபடியும் அந்த பாலிசி கண்டிஷனை பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை லட்சம் ரூபா கிளைம் வந்தது கிட்டத்தட்ட அவருக்கு எழுபத்தி மூணாயிரம் தான் கிளைம் கொடுத்தாங்க ஏன்னா பாலிசி கண்டிஷன் அப்படி இப்போ பெரும்பாலான கஸ்டமர்ஸ்க்கு இந்த கிளைம்னு வரும்போது தான் அந்த பாலிசி எடுத்துருக்கிறது உண்மையிலே அவங்களுக்கு பயன் தருதா இல்லையான்றதே கணிக்க முடியுது அது வரையும் சொன்னாலும் புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு நிலைமையில இல்லை அவங்க காஸ்ட்டை பார்க்குறாங்க இல்லை ரொம்ப வருஷமாக இருக்குது இதனால் மாற்றினா எதுவும் அவங்களுக்கு பாதிப்பு வந்துடுமோன்னு நினைக்கிறாங்க பட் அது உண்மை கிடையாது அதுக்கான தீர்வும் உங்கள்கிட்ட நான் சொல்ல போகிறேன் சரி ஓகே இப்போ நீங்கள் ஒரு பேங்க் சேனலில் ஒரு இன்சூரன்ஸ் எடுத்திருக்கீங்க இதுக்கு என்ன பண்ணலாம் மாற்றலாமா கண்டினியூட்டி பெனிஃபிட் கிடைக்கலாமான்னா கிடைக்கும் இப்போ போர்ட்டபிலிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கீம் ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஐஆர்டிஏ இன்ட்ரொடியூஸ் பண்ணிவிட்டாங்க இப்போ மொபைல் நம்பர் நீங்கள் வச்சுருக்கீங்க ஏதோ ஒரு சிக்னல் ப்ராப்ளம் சர்வீஸ் ப்ராப்ளம்னா நம்பரை மாற்றாமல் இன்னொரு நெட்ஒர்க்கு எப்படி நீங்கள் மாற்றிக்கிறீங்களோ அதே மாதிரி ஹெல்த் இன்சூரன்ஸும் உங்களுக்கு இப்போ நீங்கள் வச்சுருக்கிற ஸ்கீம் சரியில்லை அப்படின்னு உங்களுக்கு தெரிய வந்ததுனால் இல்லை நீங்கள் வேற ஒரு ஒரு சேனலில் எடுத்துட்டீங்க ஏதோ ஒரு ப்ரெஷர் காரணமாக எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்குவோம் நீங்கள் வேற ஒரு நல்ல ஸ்கீமுக்கு இந்த போர்ட்டபிலிட்டி ஸ்கீம் மூலமாக மாறிக்கலாம் ஸோ போர்ட்டபிலிட்டி கைட்லைன்ஸ் என்ன சொல்லுது அப்படிங்கிறத பார்ப்போம் இதோட முக்கியமான அம்சமே கண்டினியூட்டி பெனிஃபிட் இப்போ அஞ்சு வருஷமாக ஒருத்தர் பாலிசி வச்சிருக்காரு வேற ஸ்கீம் கொடுக்கும்போது அவங்களுக்கு ஒரு டவுட் வர்றது நியாயமான விஷயந்தான் இத்தனை வருஷமாக நான் கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்கேன் நாளைக்கு எனக்கு ஏதாவது ஒரு கிளைம் வந்ததுன்னா கிடைக்குமா இந்த பாலிசியில் வந்து புதுசாக அது போட்டுருவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் கஸ்டமர்ஸ்க்கெலாம் இருக்குது இது நியாயமான விஷயந்தான் பட் உங்கள்கிட்ட நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன் நீங்கள் கரெக்டாக அந்த போர்ட்டபிலிட்டி மூலமாக அப்ளை பண்ணி அதுக்கான ஃபார்ம்ஸ் எல்லாம் நீங்கள் சப்மிட் பண்ணி கடைசியாக நீங்கள் எத்தனை வருஷம் பாலிசி வச்சுருக்கீங்களோ இப்போ மூணு வருஷமாக நீங்கள் ஒரு கம்பெனியில் இருக்கீங்க நீங்கள் வேறு ஒரு நல்ல ஸ்கீமுக்கு மாறணும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த மூணு வருஷ பாலிசி காப்பியும் நீங்கள் மாறப்போகிற கம்பெனிக்கு நீங்கள் சப்மிட் பண்ணும் இப்போ என்ன ஆகும் அந்த பாலிசியில் இருக்கக்கூடிய கண்டினியூட்டி பெனிஃபிட் எல்லாமே இன்னொரு கம்பெனிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிடும் அப்போ பாலிசி போட்டால் முதல் இருந்தே உங்களுக்கு கவரேஜ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது ஆனால் நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு சில முக்கியமான கண்டிஷன்ஸும் இருக்குது இந்த போர்ட்டபிலிட்டியில் இப்போ ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட வயது வரம்பு பெரும்பாலும் நாற்பத்தஞ்சு வயசுக்கு கீழே இருக்கிறவங்க இந்த கம்பெனியிலிருந்து கம்பெனிக்கு மாறும்போது அவங்களுக்கு மெடிக்கல் டெஸ்ட் இல்லாமல் பாலிசி அப்ரூவ் ஆகிறதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வரையும் கூட சான்ஸ் இருக்குது ஒருவேளை ரெண்டாவது கண்டிஷனை பார்ப்போம் அவங்களுக்கு அந்த காலகட்டத்தில் ஏதாவது கிளைம்ஸ் இருந்தது அப்படின்னால் மாறப்போகிற கம்பெனி அக்செப்ட் பண்ணுறதும் பண்ணாததும் அவங்களோட விருப்பம் இது எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா இப்போ சாதாரணமாக ஒரு கேட்ராக்டோ இல்லை கிட்னி ஸ்டோனோ ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்க இது வந்து ரெக்கரண்ட் கண்டிஷன் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் பெரும்பாலான கம்பெனிகள் வந்து அப்ரூவ் பண்ணுறாங்க ஒருவேளை அவங்களுக்கு வயசு நாற்பத்தஞ்சு வயசுக்கு கீழே இருந்தாலும் மெடிக்கல் டெஸ்ட் வச்சு அப்ரூவ் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது இது ஹண்ட்ரட் பர்சன்ட் அப்ரூவ்டு அப்படின்லாம் சொல்ல முடியாது சரிங்களா இப்போ மூணாவது கண்டிஷனை பார்ப்போம் போர்ட்டபிலிட்டி பண்ண போகிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஏதாவது மேஜர் இல்னஸ் இப்போ நான் இந்த கேன்சரோ இல்லை ஹார்ட் ப்ராப்ளமோ இந்த மாதிரிலாம் வந்துருந்ததுன்னா போர்ட்டபிலிட்டி எனக்கு தெரிஞ்சு அக்செப்ட் பண்ணுறதில்ல இந்த கம்பெனி கிட்டத்தட்ட நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து ரிஜெக்ட் தான் பண்ணுறாங்க சரியா எதுக்கு இதை சொல்ல வரேன்னா நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கும்போது நீங்கள் வச்சுருக்கிற பாலிசி நல்ல பாலிசி தானா கரெக்டான சேனலில் தான் எடுத்துருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இப்போவே மாறிக்கோங்க இப்போ நாளைக்கு ஒரு கண்டிஷன் வந்ததுக்கப்புறம் போர்ட்டபிலிட்டி கூட நீங்கள் பண்ண முடியாது இப்போ நாளாக தான் நீங்கள் கவனிக்க வேண்டிய கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே அந்த போர்ட்டபிலிட்டி பண்ணிடணும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி வந்து நவம்பர் ஒரு நாலாந்தேதினு வச்சுக்கோங்க உங்கள் பாலிசி டிசம்பர் மாதம் வருது டிசம்பர் நாலாந்தேதி வருதுன்னா ஒரு மாதத்துக்குள்ளே பண்ணிக்கிறது நல்லது ஏன்னா உங்களுக்கு அந்த டைம் இன்டர்வல் கிடைக்கும் கம்பெனிலாம் ரிவ்யூ பண்ணி உங்களுக்கு அந்த கண்டினியூட்டி பெனிஃபிட்லாம் கொடுக்கலாமா வேண்டாமான்னு டிசைட் பண்ணி உங்களுக்கு சொல்கிறதுக்கப்புறம் நீங்கள் மாறிக்கலாம் இப்போது ஒருவேளை அதில் ஏதாவது ஹெல்த் செக்அப் பண்ணணும் இல்லை உங்களுக்கு இந்த கண்டிஷனுக்கு கொடுக்க முடியாது இல்லை போர்ட்டபிலிட்டியே நாங்கள் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சாலும் அட்லீஸ்ட் நீங்கள் பழைய கம்பெனிலேயே நீங்கள் பண்ணிக்கலாம் உங்களுக்குன்னு அந்த டைம் இன்ட்ரவல் கிடைக்கும் ஸோ போர்ட்டபிலிட்டிக்கு ஒரு தேர்ட்டி டேஸுங்கிறது குறிப்பிட்ட காலம் இருக்கிறது அவசியம் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ்க்கு கீழே ஹெல்தி கண்டிஷனில் இருக்கிறவங்க ஈவன் ஒரு சில கம்பெனிலாம் ஒரு வாரத்தில் கூட போர்ட்டபிலிட்டி பண்ணுறாங்க இது கம்பெனியோட டெசிஷன் நம்ம டெசிஷன் கிடையாது ஐஆர்டிஏ ரெகுலேஷன் என்ன சொல்லுதுன்னா நாற்பத்தஞ்சு நாள் டைமுக்குள்ளே நீங்கள் பண்ணிக்கிறது உத்தமம்னு சொல்கிறாங்க கம்பெனி டு கம்பெனி அவங்க ரிஸ்க் எடுத்து பண்ணுறது தான் ஓகேங்களா இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் பேங்க் சேனலை பற்றி பேசிக்கிறந்தேன் அடுத்து பெரும்பாலானோர் எடுக்கிறது இந்த ஆன்லைனில் ஆன்லைனில் எடுக்கிறது தப்பா ரைட்டா அப்படிங்கிற விவாதத்துக்குள்ளே நாங்கள் போக விரும்பலை உங்களுக்கு பாலிசியை பற்றி அந்த தெளிவான புரிதல் இருந்ததுன்னா நீங்கள் இந்த சேனல் மூலமாகவே எடுக்கலாம் நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் நாலேஜபுளாக இருக்கணும் அதுக்கு ஓகேவா ஆனால் ஒரு முக்கியமான பாயிண்ட் நீங்கள் கன்சிடர் பண்ண வேண்டியது என்னென்னா கிளைம் சர்வீஸ் நீங்கள் ஆன்லைனில் எடுக்கிறீங்க நாளைக்கு உங்களுக்கு கிளைம்னு வரும்போது அது உண்மையிலே கரெக்டாக ப்ராசஸ் ஆகுதா வேறு ஏதாவது கண்டிஷனில் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்களா இல்லை கேஷ்லெஸ் கிளைம் ஓகே நாளைக்கு ரீஇம்பர்ஸ்மெண்ட் அதாவது நீங்கள் ஃபஸ்ட்டு பணம் கட்டி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறீங்க அதுக்கப்புறம் பேப்பர்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணி கிளைம் வாங்குறீங்க ஸோ இந்த மாதிரி டைம்லெலாம் அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்களா இல்லை ஏதாவது டிஸ்பியூட்ஸ் வந்ததுன்னா அவங்களால ஹெல்ப் பண்ண உங்களுக்கு முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும் நீங்கள் ஒரு ப்ரொஃபஷ்னல்கிட்ட போகிறதுக்கும் நீங்கள் வேறு சேனல்ஸ்கிட்ட எடுக்கிறதுக்கும் இது ஒரு முக்கியமான விஷயம் சர்வீஸ் இன் கேஸ் ஆஃப் எனி கிளைம்ஸ் இப்போ எங்களோட அனுபவத்தில் நடந்த ஒரு இன்சிடென்ட் உங்களுக்கு ஷேர் பண்ணணுன்னு நினைக்கிறேன் பிரவீன் குமார்னு ஒரு கஸ்டமர் ஒரு பத்து லட்ச ரூபா மதிப்புக்கு ஒரு சாதாரண ஒரு ஆக்சிடென்டல் இன்சூரன்ஸ் எடுத்திருந்தார் ப்ரீமியம் பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரத்தி முந்நூறு ரூபாயும் ஆயிரத்தி நானூறு ரூபாயும் அந்த அந்த சமயத்தில் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் எங்கள் ஆஃபீஸ்லேருந்து பாலிசியை ரெனியூ பண்ணுறதுக்கு கால் பண்ணுறாங்க அவரோட ஃபோன் ரீச் பண்ண முடியல எனக்கு ஒரு இன்ட்யூஷன் இது வெறும் ஆயிரத்தி ஐநூறுரூபா தானே அப்படின்னு விட்டுட்டு போக மனசு சொல்லலை சரி ஓகே என்னன்னு போய் பார்ப்போம் ஏன்னா பத்து லட்சம் ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் எடுத்திருக்காரு நான் எங்கள் ஆஃபீஸ் எக்ஸிகியூட்டிவை விட்டு தம்பி நீ வீட்டில் போய் பார்த்துட்டு வா இந்த அட்ரஸ்க்கு போ அவர் ஃபோன் ரீச் ஆகலை நீ அந்த அட்ரஸ்க்கு போன்னு சொல்கிறோம் போனதுக்கப்புறம் தெரிய வர்றது பிரவீன்குமார் ஒரு ஏழு மாதத்துக்கு முன்னாடி ஒரு டூ வீலர் ஆக்சிடெண்ட்டில் இறந்துருக்கார் பாலிசி வச்சிருக்கிறது உங்கள் வீட்டுக்கு தெரியல இது பாருங்கள் அந்த டைமில் இந்த பாலிசி இந்த மாதிரி இருக்குங்க இந்த மாதிரி கிளைம் பண்ணலான்னு சொல்லும்போதே அவங்களுக்கு ஒரு ஆறுதலாக இருந்தது அப்புறம் இமீடியேட்டாக கிளைம் ப்ராசஸ் எல்லாம் பண்ணி அடுத்த ஒரு முப்பது நாளில் வந்து அவங்களுக்கு கிளைம் செட்டில் ஆகிடுச்சு இப்போ இந்த குடும்பத்துக்கு உண்மையிலே அது எவ்வளோ பெரிய ஒரு தொகையாக இருந்திருக்கும் பாருங்கள் இப்போ அவர் பாலிசி ஒரு ஆன்லைன்லேயோ இல்லை ஒரு பேங்க் சேனல்லையோ இல்லை ஏதோ ஒரு சேனல்லையோ போட்டிருக்காருன்னா போய் வீடு வரையும் வந்து பார்த்துட்டு வர போகிறாங்க சொல்லுங்கள் பார்க்கலாம் ஸோ நீங்கள் ஒரு ப்ரொஃபஷ்னல்கிட்ட எடுக்கிறதுக்கும் மற்றவங்கள்ட்ட எடுக்கிறதுக்கும் முக்கியமான டிஃப்ரென்ஸு இந்த கிளைம்னு வரும்போது அது எப்படி உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது உங்கள் குடும்பத்துக்கு எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை தான் நீங்கள் பார்க்கணும் இப்போ இன்னொரு சேனல் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சேனல் அது சொந்தக்காரவங்க இல்லைங்க மாமியார் மாமனார் அவங்களா இன்சூரன்ஸ் ஏஜெண்ட்டாக இருக்காங்க அதனால் அவங்கள்ட்ட நான் ஒரு பாலிசி போட்டுவிட்டேன் அப்படின்னு சொல்கிற ஒரு கேட்டகரி ஆஃப் பீப்புள் இருக்காங்க நீங்கள் தாராளமாக எடுங்க அவங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணலன்னா வேறு யார் ஹெல்ப் பண்ண போகிறாங்க இதுவும் ஒரு பாயிண்ட் ஆஃப் கன்சிடரேஷன் தான் பட் உங்களுக்கு அது உண்மையிலே பயன் தரக்கூடியதாக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க ஒருவேளை அந்த ஸ்கீம் நல்ல ஸ்கீமாக இல்லை அவங்களுக்கு புதுசாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாததுனால ஏதோ ஒரு ஸ்கீம் கம்பெனி சொல்கிறத அவங்க கொண்டாந்து உங்கள்கிட்ட கொடுப்பாங்க நீங்கள் அதை அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு இல்லைப்பா இந்த ஸ்கீம் நல்லா இல்லைன்னு சொல்கிறாங்க இந்த ஸ்கீம் நல்லா இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன் நீங்கள் அதை வேணால் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட கூட அதை எடுக்கலாம் நீங்கள் ஹெல்ப் பண்ணாத மாதிரியும் இருக்கும் நீங்களும் உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்கீம் எடுத்துக்கிட்ட மாதிரி இருக்கும் ஸோ உங்களோட நலனும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவில் ஒரு சில விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்றதை நான் உறுதியாக நம்புகிறேன் மேலும் எதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்ததுன்னா இல்லை போர்ட்டபிலிட்டியை பற்றியோ இல்லை நீங்கள் வச்சிருக்கிற ஸ்கீம் நல்ல ஸ்கீம் தானா இதிலே கண்டினியூ பண்ணலாமா வேண்டாமா அந்த மாதிரி உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக எங்களோட நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம் இல்லை ஒரு எஸ்எம்எஸ்ஸோ வாட்ஸ்அப்போ நீங்கள் அனுப்புங்கள் கண்டிப்பாக எங்கள் டீம்லேருந்து உங்களுக்கு கால் பண்ணுவாங்க இந்த சேனலை அவசியம் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த பயனுள்ள தகவலை மற்றவங்கள்ட்ட கொண்டு போய் சேருங்க நன்றி வணக்கம்